हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इन्नैक्की नम्ब वीडियो ला अड़ दोसा एप्डी पन्रदे अप्डीन सोल्ली पाक्कलाम वांग फ्रेंड्स अड़ दोसैक्कु वंदु अरिसि ऊर वैक्कप् पोरोम इदु वंदु रेशन अरिसि दान यूस पन्रोम पुलुंगल अरिसि इप्पो इंद इदु कापडी वळक्कुल फुल्ला एडुत्तुक्कलाम पुलुंगल अरिसि इदु वंदु पच्चै अरिसि इदे कापडी वळक्कुल वंदु ओरु अरै मट्टै एडुत्तुक्कलाम रेशन अरिसि दान यूस पन्रोम अदुक्कु अडुत्तु पर्प्पु वगै पार्त्तोम्ना इदु वंदु वीसंपडी वळक्कुन्नु सोल्वांग इदुल वंदु तोरम பருப்பு வந்து இந்த மாதிரி முக்கா அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து கடலை பருப்பு எடுத்துக்கணும் கடலை பருப்பு வந்து ஒரு அரை வளக்கு இருந்தா போதும் இப்போ இத எல்லாத்தையும் ஊற வைக்க போறோம் இது ரெண்டலயுமே தண்ணி ஊத்தி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கு அப்புறமேல இத அரைச்சு எடுக்கலாம் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் इतमी अरसल परपल तर ऊती और तट मूड़ वचरल अंजु मण नर कल्ची अरेक अरस ऊरा वो ये से अरेकल पाकल वर मिगर पत् वर मिगको पूंड वो पत् पल पूंड वो मेरी उरी वो इत उ मुना अरे वा वीडियो ना ये काम करें पत् पल पूंड स्पून वो सोब நம்ம எவ்வளவு மாவு போட்டுக்கறோமோ அரிசி போட்டுக்கறோமோ அதுக்கு தகுந்த உப்பு லாஸ்ட்ல அரைச்சு எடுக்கிற சமயத்துல நம்ம வந்து இந்த சீரகம் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும் இது அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேல் மாவு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் வலிக்க போற சமயத்துல பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டு வலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ அடமாவு தோசை வந்து அந்த மாவு பதத்துக்கு இப்படி அரைச்சு வச்சிருக்கோம் ரொம்ப நைஸா இருக்க கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கணும் இந்த வரமளகாலாம் இப்படி கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தோசை ஊத்துறப்ப நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சு வச்சிட்டோம் இதுல வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க मुरुंग इलाय वो मारे उरुवी ना वाश् पड़ी एड़कल इला नम्बर दोसकल अड़ दोस तटीएकल इतमी वो नम्बर कीरे वंगय सेतु ना कुछ तनी ऊती इतमी गेटिया वह मव करे वो इत दोसकल का दोस ऊती एड़को இப்போ நம்ம முருங்கை கீரை சேர்த்துக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது நீங்க அத கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் முருங்கை கீரை வந்து நம்ம ஃபுட்ல வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படினோம்னா நமக்கு எந்த நோயும் வராம எல்லா நோயுமே வந்து விலகியே இருக்கும் இந்த சுகர் பேஷண்ட்க்கு உடல் பருமனா உள்ளவங்க இவங்க எல்லாம் இந்த முருங்கை கீரையை வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முருங்கை கீரையை வந்து அடிக்கடி எடுத்துக்க கூடாது அதனால வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும் இதுல வந்து அந்த விட்டமின் ஏ இ சி இந்தமாரி விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்கு அதே மாதிரி ஆன்டிஆக்சிடென்ட் பொருட்கள் இதுல நிறைய இருக்குிறதுனால நமக்கு வந்து நிறைய நோய்களை இது வந்து விரட்டி எடுக்கும் அதாவது ஜி நமக்கு வந்து வயிறு பிரச்சனை இந்த மாதிரி செரிமான பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுனா எல்லாத்தையுமே இது சரி பண்ணி கொடுக்கும் அதனால நீங்க குழந்தைங்க பெரியவங்கன்னு பார்க்காம யார் வேணாலும் இத சாப்பிடலாம் நீங்க இத வந்து வீட்ல செஞ்சு பாருங்க फ्रेंड्स கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும் கொஞ்சமா கெட்டி சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கனா அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்தியான டிஷஸ் வந்து உங்களுக்கு இனிமேல் அடிக்கடி நான் இதல அப்லோட் பண்றேன் थैंक यू